பாப்பா நிலாவோட வாழ்க்கையை என்னால காப்பாத்த முடியல என்னாச்சுமா தென்றல் நிலாவா உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூட்டிட்டு போயிட்டிருக்காங்க இனி எப்படிமா நிலா வாழ்க்கையை காப்பாத்த போறோம் தெரியலடா இனி நம்ம கையில எதுவுமே கிடையாது அந்த கடவுள் தான் ஏதாவது அதிசயத்தை உண்டு பண்ணி நிலா வாழ்க்கையை காப்பாத்தணும் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா நமஸ்காரம் பண்ணிக்க ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் கல்யாணத்துல உன்னால எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ண முடியல வேற வழி இல்லாம நீயே உன் தங்கச்சிய மனமேடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க இப்பவாவது புரிஞ்சுக்கடி இந்த ஆண்டாளை எப்பவுமே உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு புஷ்பத்தை போடுமா ஓ மகாலட்சுமி ஓம் விஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே நமஹ ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய பசுபதியே நமஹ ஓம் கேசவாய ஸ்வாஹா கேசவாய இதன் நமஹ மாதவி அத்தை இவ வந்துட்டா இவ கூட சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்துல குழப்பம் உண்டு பண்ணணும்னு போராடிட்டு இருந்தாளே அந்த கூறுகிட்ட சாரதா அவ எங்க அவங்க இங்க தான் எங்கயாவது இருப்பாங்க அத்தை அவ இப்போ வேற எங்கேயும் இருக்க கூடாது இந்த மனமேடையில தான் இருக்கணும் போய் அவளை
இங்க கூட்டிட்டு வா. அவளை இந்த கல்யாணத்தை கண் குளிர பார்த்து வயித்தறிச்சல் படட்டும். போ கூட்டிட்டு வா போ. சரிங்க அத்தை. அவங்களே வராங்க. விஷபல பிரதா மகர பிரம்மாதிபின் சேவிதாம் ஆஸ்வே பங்கஜ சங்கபத்மனி திபிரி யுக்தாம் சதா சுத்திபிஹி. ஆடி நடக்க போற கல்யாணத்தை கண் குளிர பார்த்து வயித்தறிச்சல் படு. இதை எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வேணும். முதல்ல ஆசீர்வாதத்தை பொண்ணோட அக்கா கிட்டையும் மாப்பிள்ளையோட பெரியம்மா கிட்டையும் வாங்கிக்கும். அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்டவா? சரி மா. சரி சரி இருவர லட்சுமீம் க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசி பூத சமஸ்த தேவ வனிதாம் சந்தோஷமா கடவுளை வேண்டிக்கிட்டு உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நேரமும் புருஷனும் இங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எதுக்கும் நீ ரூமுக்கு போய் உன் புருஷனுக்கு நினைவு திரும்பிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வாயே. இப்பதாமா பாத்துட்டு வந்தேன். அவருக்கு இன்னும் நினைவு திரும்பலமா. நீங்க ஒருத்தர் போதுமா? நீங்க சந்தோஷமா தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பொண்ணு கல்யாணத்தை உன் புருஷன் பார்க்கணுங்கிறதுல உனக்கே விருப்பம் இல்லாதப்போ நான் ஏன் யோசிக்கணும்?
மந்திரத்தை சொல்லுங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தேவஹே. கெட்டி மேல கெட்டி மேலம் மாங்கல்யம் மந்துரானே நாம ஜீவன ஹேதுனா கண்டு ஹே வந்தே தரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே இதே தர்மார்த்த சாதகே சரண்யே பிரயம் ஹே கௌரி நாராயண நமோஸ்துதே சதமாம் பவித்ரதாய் கொண்டம் கதே ஆயுதே அப்பள ரெண்டு பேரும் பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. கண்ணா அம்மா வாப்பா, நீங்களும் இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சரிங்க கண்ணா. ஒரு நிமிஷம் சரதா, என்ன இருந்தாலும் நீதான் கண்ணனுக்கு மொத பொண்டாட்டி, ஆகாஷுக்கு பெரியம்மா வேற. அதனால கண்ணன் பக்கத்துல நின்னு பொண்ணு மாப்பிளைய சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ண. ஓ சாரதா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. Thank you.
அப்பா இந்த கல்யாணத்துக்காக அம்மா செஞ்ச காரியம் என்னன்னு தெரியுமாப்பா தெரியுமா வீரபாபு எல்லாம் கிட்ட சொல்லிட்டா அதனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நானும் அத்தையும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம்ப்பா என்னால நிலா வாழ்க்கையை காப்பாத்த முடியல அவ விஷ போட்டில கையில வச்சுக்கிட்டு என்ன பயமுறுத்திட்டாப்பா பரவாயில்லம்மா இனி அவளோட விதி எப்படி எழுதிருக்கோ அப்படி நடக்கட்டும் நெல்லே என்னடி இப்ப புரியுதா இந்த ஆண்டாளோட பவர் என்னன்னு இந்த ஆண்டாள் நினைச்சா நினைச்சத நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிப்பாடி இது புரியாம நீயும் அந்த தென்றலும் இந்த கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல கடைசில பாத்தியா நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ரொம்ப அலட்டிக்காதீங்க மாமியாரே இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுற நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சு பேசாம அந்த சாரதாவும் தென்றலும் நிறுத்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட போறீங்க இது நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் மட்டும்தான் கல்யாணம் ஆனா உங்களுக்கு கடைசி மணி உங்களோட கடைசி மணிய நீங்களே அடிச்சிட்டீங்க ஏய் என்னடி வளர்ற அதுவா நான் சொல்றதுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியாது ஆனா கூடிய சீக்கிரத்துல புரியும் வரட்டுமா மாமியாரே தோத்து போன துக்கத்துல கிறுக்குத்தனமா வளரிட்டு போற இவ பேச்செல்லாம் எதுக்கு தலையில ஏத்திக்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு மரண சம்பவம் நடக்கும்னு சொன்னீங்க இப்போ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த துக்க சம்பவமும் நடக்கலையே கண்டிப்பா மரண சம்பவம் நடந்திருக்குமா ஆனா அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும் என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும் ஒரு வேளை அந்த சண்முகம் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா கூட நீங்க சொன்னது சரிதான்னு நினைச்சிருந்திருப்பேன் ஆனா அவன்தான் பொழைச்சுக்கிட்டானே அம்பலவானன் உங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால வர வர ஜாதக அறிவு மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி அறகுறையா ஏதோ ஒன்னு சொல்லி உளறிக்கிட்டு இருக்கீங்க உங்க பேச்ச உண்மைன்னு நம்பி கல்யாணம் முடியிற வரைக்கும் எவ்வளவு பதட்டமா இருந்தேன்னு தெரியுமா யாரோட சாவால இந்த கல்யாணத்துக்கு எப்படி சிக்கல் வருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்திலேயே இருந்தேன் இனிமேலாவது நீங்க யோசிச்சு சொல்லுங்க ஹலோ அத்தை நான் கலஞ்சியம் பேசுறேன் அத்தை தெரியுது சொல்லு கல்யாணம் நல்லபடியா நடந்துதா அத்தை அதெல்லாம் நடந்துச்சு என் பெரியப்பா பையனா இருந்தாலும் பரவாயில்ல சொந்தம் விட்டுட கூடாதுன்னு தானே வேலை மெனக்கெட்டு நான் ஊருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நேர்ல பத்திரிகை வச்சேன்
கல்யாணத்துக்கு என் அண்ணங்கிற முறையில் உங்க அப்பாவும் வரல, அண்ணன் பையங்கிற முறையில் நீயும் வரல. இதுதான் நீங்க எனக்கு கொடுக்கற மரியாதையா? என்ன மன்னிச்சிருங்க அத்த. எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு தவறிட்டாரு அத்த. என்ன சொல்ற அண்ணே, தவறிட்டாரா? ஆமா அத்த, ராத்திரியே உங்ககிட்ட சொல்லியிருப்போம். நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி ஒரு தகவலை சொல்லி உங்ககிட்ட கல்யாணத்துல சிக்கல உண்டு பண்ண வேணாம் தான் நாங்க சொல்ல அத்த. என் கணிப்பு எப்பவுமே தப்பாது. நான் வரேன் வரேன்.